गुड मॉर्निंग फ्रेंड्स इन द्रवर्स फर्स्ट डिस्कस பண்ணிரவும் 9328 வந்து இன்னது பிவட் 9328 இன்னது பிவட் 9298 வந்து லோயர் டிசிஷன் லைன் 9358 வந்து அப்பர் டிசிஷன் லைன் 9358 வந்து அப்பர் டிசிஷன் லைன் மார்க்கெட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது 9232 மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 9422 சோ இதோட இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸும் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸும் இன்னைக்கு சேம் 9422 அப்படிங்கறத தான் போத் ரெசிஸ்டன்ஸ் போத் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 9422 தான் சோ அந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து மிக பெரிய ரேலியை சந்திக்க கூடும் பட் ஓவரலா நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா 9422 பிரேக் பண்ணனும் அப்படினு சொன்னா வால் ஸ்ட்ரீட் வந்து 24000 க்கு மேல ஸ்டெபிலைஸ் ஆகும் 24000 க்கு மேல ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு அப்படிங்கற சூழல வந்துச்சுனா வால் ஸ்ட்ரீட் வந்து 24000 ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சுங்கற சூழல வந்துச்சுனா நம்ம மார்க்கெட் வந்து 9422 பிரேக் பண்றதுக்கான வழிமுறைகள் எடுக்கும் சோ அதே நேரத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கிற முக்கியமான நியூஸஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸஸ் வந்து இன்னைக்கு ஜப்பான்ல மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்கு ஸோ அதில் பெரிய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதாவது அடுத்த கட்ட எக்கனாமிக் ரெக்கவரிக்கு உண்டான அடுத்த கட்ட பேக்கேஜஸ் வந்து ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ மானிட்டரி பாலிசி ஜப்பானோட மானிட்டரி பாலிசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்கிடும் ஸோ அதனால தான் ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரேலின்னு இருக்கு ஏசியன் மார்க்கெட்ஸோட முக்கியமான ரேலிக்கான காரணம் இந்த ஜப்பான் மானிட்டரி பாலிசி ஸோ அதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் இன்றைக்கி அதை பார்த்ததுக்கப்புறம் மற்றபடி முக்கியமான ஃபியூச்சர்ஸ் முக்கியமான டேட்டாஸ்லாம் ஒன்றும் இல்லை யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டோட ரேலிக்கு காரணம் வந்து ட்ரம்ப்லாம் லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது தான் அங்கே உள்ள கேசஸ் கட்டுக்குள்ள வரலினாலுமே லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுறதுல முக்கியமாக இருக்கிறாங்க பிகாஸ் எக்கானமி அவங்களுக்கு கொஞ்சம் அடிவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அதையும் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குது 9322 மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வால் ஸ்ட்ரீட்டு வால் ஸ்ட்ரீட் 24000 மேலே போகும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட்டோட நம்மளோட மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிற சான்சஸ் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் ஸோ கொரோனா வைரஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் 30 lakhs டச் பண்ணிடும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது பட் 9420 பிரேக் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து எக்கனாமிக் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு நாளைக்கே நம்ம வைரஸ் கிளியர் வேக்சின் வந்து வைரஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆனாலும் எக்கனாமிக் ரிகவர் ஆக போகிறது கிடையாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் ஏர்னிங்ஸ் நிறையா இருக்குது இந்த ஏர்னிங்ஸ் நம்ம உடனடியே வாட்ச் பண்ணி ஆகணும் ஸோ அதுவும் மார்க்கெட்டில் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஓகே இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் தென் வி வில் டிஸ்கஸ் இன் தி ஈவினிங் தேங்க்யூ